குரங்கு கையில் பூமாலையை கொடுத்தது போல் இன்று இந்தியா தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த பாசிச பாஜக அரசு. சரி, பிரைவேடைசேஷன் பண்ணா எல்லாருக்கும் 100% ஜாப் செக்யூரிட்டி ஆயிடுமா? இந்துக்கள் அல்லாத மக்களை துன்புறுத்தி அதில் அவர்கள் ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி தான் இந்த பாஜக. ஹாய், ஹலோ, வணக்கம். அடுத்த சில நிமிடங்கள் இந்த வீடியோல யார் கூட டிராவல் பண்ண போறோம்னா, முன்னாள் மத்திய அமைச்சரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியோட தலைவருமான மறைந்த வாழப்பாடி கே ராமமூர்த்தி அவர்களுடைய மகனும் முன்னாள் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் மாநில ஒருங்கிணைப்பாளருமான திரு வாழப்பாடி கே ராமகண்ணன் அவர்கள் கூட தான். 2021 எலெக்ஷன் பத்தியும் தமிழக தேர்தல் களத்தை பத்தியும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ண இருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம்ண்ணா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேண்ணா. ஆனா இப்போ அரசியல் களம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளாடி இளைஞர்கள் வர்றது வந்து ரொம்ப ரேர் இல்லையா? உங்களுக்கு எப்படி அரசியல் அந்த ஒரு ஆசை, அந்த ஒரு ஆர்வம் வந்துச்சு? இது ஆசை அப்படிலாம் நீங்க பேசுறது வந்து எனக்கு ஒரு தகுந்தபடியான வார்த்தையாக இருக்குமா என்று சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு என் தந்தையார் வாழப்பாடியார் அவர், என் தந்தையார் வாழப்பாடியார் அவர்களை பார்த்துதான் நான் வளர்ந்திருக்கேன். அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய மக்களை அனுசரித்து செல்வதும் அதெல்லாம் ஒரு பொது வாழ்க்கையில் அவர் ஈடுபட்டது மிகவும் என்னை நேசிக்க வைத்தது. அதுதான் என்னுடைய இந்த அரசியல் களத்தில் நான் கால் வைப்பதற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு வித்தாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்ததில் உங்களுக்கு பிடிச்ச தலைவர், அரசியல் தலைவர் அப்படின்னா நான் இவரை எடுத்துப்பேன். எனக்கு நீங்கள் சொல்கிற இதில் ஒரு உடன்பாடு கிடையாது. ஏன்னா எனக்கு இந்த குறிப்பிட்ட தலைவரை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இது அரசியல் என்பது இது வந்து கடல் போல, பல தலைவர்கள் இல்லை இதில் உள்ளடக்கி இருக்கிறார். உலக அளவில் தலைவர்களை எனக்கு பிடிக்கும், அதே போல் நம் நாட்டின் அளவில் பல தலைவர்கள் எனக்கு பிடிக்கும். அதனால் இதில் வந்து இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காத சொல்ல முடியாது. எல்லா தலைவர்களையும் நம்ம வந்து பார்த்து ரசிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அரசியலில் வந்து நம்ம வந்து மேற்கொண்டு நகர்வுகள், பல நகர்வுகளை நாம் வைக்கும் பொழுது பல பேருடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவங்கள் நமக்கு கிட்டும். அதை எக்ஸ்பீரியன்ஸில் வச்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து சமாளிச்சுட்டு போகும். அரசியலுக்குள்ளாடி வரணும் அப்படின்னு நினைக்கிற அரசியல், எனக்கு வந்து அரசியல் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிற என்ன மாதிரி இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்க? முதலில் இளைஞர்களை நான் வரவேற்கின்றேன். அரசியல் களத்திற்குள் தயவு செய்து வாருங்கள். ஏனென்றால் நீங்கள்தான் அடுத்த தலைமுறை, நாளைய இந்தியா, ஏன் நாளைய இந்த உலகமே இளைஞர்கள் தான். இளைஞர்கள் அவர்கள் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க வேண்டும். பல கட்சிகள் பல விதத்தில் அவர்களை மூளை செலவு செய்து இன்னைக்கு அவங்களை வந்து ஒரு தப்பான வழியில் கைட் பண்ணுற கட்சிகளும் இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக இருக்கும். ஏன்னா இளைஞர்கள் வந்து இளைஞர்களுடைய அவங்களோட வர்க்கை வாங்கிட்டு அவங்கள வந்து கசிக்கு புழுகிறாங்க. அதாவது இன்றைக்கி வந்து சில கட்சிகளை எடுத்துக்கொண்டால் இளைஞர்களை வெறும் இந்த அடிதடிக்காகவும் இந்த கட்சியினுடைய பலத்தை காட்டுவதற்காகவும் மட்டும்தான் அவங்களை வந்து உபயோகிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு நாளை ஒரு வாழ்க்கை இருப்பதை மறந்து விடுகிறார்கள் சில கட்சி தலைவர்கள். இதை கட்சி தலைவர்கள் உணர வேண்டும். இளைஞர்களை சரியான பாதையில் அழைத்து சென்று இந்த விஷயத்தில் நான் ராகுல் காந்தி அவர்களை, என் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை நான் மிகவும் பெருமையாக கூறுவேன். அவர் ஒரு தொண்டனை உருவாக்கவில்லை, ஒவ்வொரு தலைவனாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்று அவருடைய செயல்பாடுகள் இளைஞர்களை ஈர்க்கும் அளவிற்கு இன்று அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்றால் அவர் இளைஞர்களை நேசிக்கிறார். இளைஞர்கள்தான் நாளைய இந்தியா என்பதை உணர்ந்து அவர் இன்று நடந்து கொண்டிருக்கிறார். ராஜீவ்காந்தி அவர்களையும் பார்த்து, ராகுல் காந்தி அவர்களையும் பார்த்தால் ஒரு வித்தியாசமே இல்லை. தந்தை போல் மகன், அன்று ராஜீவ் இன்று ராகு. ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இல்லாமல் மக்களை ராஜீவ்காந்தி எவ்வாறு நேசித்தாரோ, எவ்வளவு நேசித்தாரோ, அதை போலவே அதை விடவும் பல மடங்கு நேசித்துக் கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி.
ஆமாம், அதை அந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போதே தெரியுது. கேரளாவில் போய் அந்த கடலில் மக்களோட மக்களாக ஸ்விம் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, கன்னியாகுமரியில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, என் கூட தாராளமாக பேசுங்க சகஜமாக பேசுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதா இருக்கட்டும் சரி, இது வந்து மேக்ஸிமம் நிறைய பார்த்ததில் நிறைய தலைவர்கள் பண்ணாத ஒரு விஷயம். இது வந்து ஒரு புதிய யுக்தியாக ராகுல் காந்தி சார் அதை பயன்படுத்துகிறாங்க. இது யுக்தியை விட இது வந்து என்ன பிளான் போடுறவனுக்கு தான் யுத்தி தேவை. மக்களை நேசித்து உண்மையாக நடந்து கொள்பவனுக்கு யுத்தி தேவை வேண்டாம். மக்களை நேசித்தால் மட்டும் போதும், அவர்கள் மேல் ஒரு அக்கறை இருக்கிறது, அந்த அக்கறையின் மேல் ஒரு அக்கறை வைத்ததனால்தான் இன்று அவர் மக்களுடன் மக்களாக இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன் மோடி அவர்களை வர சொல்லுங்கள், ஏழை வீட்டு மகன் தானே, வர சொல்லுங்கள், இந்த மாதிரி நடக்க சொல்லுங்கள், நடக்க முடியாது. அதாவது தியாகம் செய்த குடும்பத்திற்கும் தன்னுடைய முன் வாழ்க்கை மிகவும் பாழானதாக இருந்து இப்போ வந்து காசு படத்தை பார்த்தோன்ன வாழ்பவருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. இந்த சுய லாபத்திற்காகவும் சுய விருட்சங்களாக மலர்வதற்கும் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த மோடி அவர்களுடைய. இப்போது நம்மளுடைய அரசியல் களம் வந்து தமிழகத்தோட அரசியல் களம் வந்து ரொம்ப ரொம்ப சூடு பிடிச்ச மாதிரி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. வீட்டுக்கு ஒருவருக்கு வந்து அரசு வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அதுக்கு? அதில் இந்த அடிமை அரசு தனக்கு வாய்க்கு வந்தபடி உளறி கொண்டிருக்கிறது. அதே போல் ஒரு செயலற்ற ஒரு அரசு, திறன் இல்லாத அரசு, திராணி இல்லாத அரசு, இவர்கள் கூறுவது எல்லாம் ஒரு நீரில் எழுதும் வார்த்தைகள் போல தான் இதெல்லாம். இதை நீங்கள் சும்மா எழுதி விட்டீங்கன்னா அது பேசாமல் போயிட்டே இருக்கும், அது எங்கே போகுது யாருக்கும் தெரியாது, அது என்ன வார்த்தை எழுதினாருக்கும் நமக்கு தெரியாது. அதனால் அது போன்றது தான் இந்த வாக்குறுதிகள். கண்டிப்பாக மக்கள் விழித்து கொண்டார்கள். மக்களுடைய ஒரு எதிர்ப்பு மிகவும் பகிரங்கமாக தெரிகிறது. 2021 நடக்க போற இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு அரசியல் ஆட்சி மாற்றம் வந்து நடக்கும்ன்றீங்க? கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக. ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தில், மிகப்பெரிய எண்ணிக்கை வித்தியாசத்தில் ஒரு ஆட்சி மாற்றமே நடக்கும். காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறப்போ கேஸ் சிலிண்டரோட ரேட் வந்து ஏறினப்போ இங்கே வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க அந்த மாதிரி நிறைய பேர் சேர்ந்து போராட்டம் பண்ணாங்க. அப்போது கேஸோட ரேட் வந்து 550 ரூபாயில் இருந்துச்சு, இப்போது 850 ரூபாயில் இருக்குது. இதுக்கு இன்னும் காரணம் வந்து யார் சொல்கிறாங்கன்னா முன்னாடி ஆண்டுட்டு போன காங்கிரஸ் பார்ட்டி தான் அப்படின்றாங்க. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? நீங்கள் ரொம்ப தாமதமாக சொல்லிட்டுருக்கீங்க. அவங்க இன்னும் வந்து ஜவஹர்லால் நேருவையே அவர்களையே வந்து ஒரு காரணம் காட்டி தான் இன்றைக்கு வரைக்கும் சில விஷயங்களை பேசிகிட்ருக்காங்க. முதல் விஷயம் நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இன்று அரசின் உடைமையை விற்றுக்கொண்டு நாட்டை நடத்துவதற்கும் காசு இல்லாமல் அதை எவ்வாறெல்லாம் தனியார் வசத்தில் அந்த கம்பெனிஸ் எல்லாம் மாற்றிட்டுருக்காங்களோ அது அனைத்துமே காங்கிரஸ் ஆட்சியில் செய்ய உருவாக்கியது தான். இன்று பாரத் பெட்ரோலியம், பெல்லு, ஓஎன்ஜிசி, இதெல்லாம் இன்று இன்னும் ரயில்வே, இந்த எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து இந்த நிலக்கரி சுரங்கம் இது எல்லாமே யாரு உருவாக்கினது? காங்கிரஸ் பார்ட்டி, காங்கிரஸ் கட்சி தான் உருவாக்கியது. இந்த கட்சி உருவாக்கியதுதான் இன்று இவர்கள் விற்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்க அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பேசுகிறப்போ நாங்கள் வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி ப்ரைவேடைசேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணம்? சரி, ப்ரைவேடைசேஷன் பண்ணால் எல்லாருக்கும் 100% ஜாப் செக்யூரிட்டி ஆகிடுமா? எல்லோரும் கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வேலைக்கு போவாங்க. ஓகே, நீங்கள் ஒரு 5 வருஷம் சம்பாரிச்சா போதுமா? இல்லை நீங்கள் வந்து உங்கள் வாழ்நாளையே வந்து சம்பாதியம் செய்து தான் உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய நிலைமை சில பேருக்கு இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 வருஷம் சம்பாரிச்ச போதும் நீங்கள் நினைப்பீங்களா? கண்டிப்பாக இல்லை, கண்டிப்பாக இல்லை. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேலையே இருக்காது. ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் அவனுக்கு அந்த வேலை முடிஞ்சிருச்சா வெளிலப்போ. ஓகே, திருப்பியும் கம்மியான சம்பளத்துக்கு யார் வருவாங்களோ அவங்களும் திருப்பியும் அவன் வேலைக்கு அமர்த்துவான். வேலைக்கு அமர்த்தும் போது அவன் என்ன செய்வான்? திருப்பியும் அவன் வந்து அந்த வேலைகள் முடியும் பொழுது இவங்க வந்து கண்டிப்பாக கேட்பான், எனக்கு சம்பளத்தை ஏற்றி கொடு கேட்பான், நீ வெளிலப்போ. எந்த ஒரு அரசும் முட்டாள்தனமாக யோசித்து செயல்படாது. ஆனால் இந்த மத்திய அரசு ஒரு முட்டாள்தனமான ஒரு அரசு, நிர்வாக திறன் இல்லாத அரசு, குரங்கு கையில் பூமாலையை கொடுத்தது போல் இன்று இந்தியா தவித்துக் கொண்டிருக்கிறது இந்த பாசிச பாஜக அரசிடம். ஆனா இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் சூழ்நிலை
இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்லணும்னு உங்களுக்கு என்ன தோணுது, இந்த அரசியல் சூழ்நிலையை பார்க்கும்போது என்ன தோணுது? தமிழகத்திற்கு ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. இன்னைக்கு ஒரு அரசு ஒரு மக்களை நடத்துவதற்கும் ஒரு அராஜக அரசு மக்களை நடத்துவதற்கும் ஒரு வேறுபாடு பார்க்குறாங்க. கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான ஒரு நேரம், இந்த தேர்தல் அதைவிட முக்கியமான தேர்தல். ஆனா இப்போ வந்து பிஜேபி அப்படிங்கிற அந்த ஒரு கட்சி பார்த்தோம்னா முழுக்க முழுக்க பிரைவேட் செக்டருக்கு செக்டரை நம்பிதான் இயங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பிம்பம் நீங்க நீங்க வந்து குற்றம் சாட்டுறீங்க, அப்படி அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டுறீங்க. அது எந்த அளவு உண்மை, ஏன் அப்படி சொல்றீங்க, அதுக்கு என்ன ரீசன்? இல்லை, அது எந்த அளவு உண்மை சொல்றதை விட அவர்களுடைய நடத்தையே அவள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா அவங்களுடைய செயல்பாடுகளும் அந்த பிரைவேட் செக்டரை நோக்கி தான் இருக்கிறது. பிரைவேட் செக்டாரா மக்களா என்று பார்த்தால் பிரைவேட் செக்டர் தான் அவங்களோட கான்சன்ட்ரேஷன் அங்கதான் போகுது. மக்கள் மேல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் அவங்களுக்கு இல்லை. ஆனா இப்போ காங்கிரஸ் பார்ட்டியில இருந்து விலகி நடிகை குஷ்பு அவர்கள் வந்து பிஜேபியில போய் சேர்ந்திருக்காங்க இல்லையா, அவங்க அங்க போய் சேர்ந்ததுக்கான ரீசன் சொல்றப்போ உண்மை பேசுற கட்சி, மக்களுக்காக உண்மையாவே உழைக்கிற கட்சி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ரீசன் சொல்லியிருந்தாங்க. அவங்க காங்கிரஸ் பார்ட்டியிலிருந்து விலகினதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்களுடைய கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்துதான் குஷ்பு சுந்தர் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். இப்பொழுது காங்கிரஸ் கட்சியிலிருந்து பாஜக கட்சிக்கு தாவியிருக்கிறார். கருத்து வேறுபாடுகள் இல்லாத கட்சியும் இல்லை, எல்லா கட்சியிலும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அவருக்கு இங்கே ஏதோ பிடிக்கல, போயிருக்காங்க, அவ்வளோதான். நாளைக்கு வேற கட்சி போகலாம், அது அவருடைய முடிவு. இப்போ நிறைய கட்சிகள்ல இருந்து பிரிஞ்சு பிஜேபியில் போய் சேர்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவங்க கட்சியில போய் சேர்ந்தது வந்து சில பேர் மட்டும்தான் படித்தவர்கள், முக்காவாசி பேர் வந்து இந்த ரவுடிசம், ஓகே, இந்த குண்டர்கள், இந்த மாதிரி குண்டாசில் இருக்கிறவங்க இவங்க தான் போய் சேர்ந்துருக்காங்க. அதனால அது ஒரு இந்த விஷயத்துல வந்து எனக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஒன்று, அவங்க வந்து பிளாக்மெயில் செஞ்சு ஒருத்தரை வந்து கட்சிக்குள் இணைச்சிருக்கிறாங்க, அப்படி இல்லையா அந்த அவர்களுக்கு அடியாட்கள் தேவை, அதனால இந்த ரவுடிஸ், இந்த மாதிரி குண்டார்கள், இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் கூட்டு சேர்த்து வச்சுக்கிறாங்க. இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து அவங்களா விரும்பி போய் சேர்ந்துருக்காங்களோ, இல்லை அவர்கள் மேல் இருக்கும் ஒரு கருப்பு புள்ளிகளை நீக்குவதற்காக பிளாக்மெயில் செய்து அவர்களை வந்து உள்ள இணைத்து கொண்டார்களா என்பது நமக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ஜோடனை தான். ஏன்னா இவ்வளவு நாள் மலராம இருந்துச்சு, இவ்வளவு நாள் வந்து இனிமையும் மலர் போறது இல்லை. அதாவது தமிழ்நாட்டில் வந்து கண்ணு காணாத ஒரு இடத்துல இருந்தாங்க, இன்னைக்கு கொஞ்சம் சும்மா வெளில தலை தெரியுது. ஏன், உங்களுக்கு எத்தனை கிறிஸ்டின் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எத்தனை முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, எத்தனை ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இருக்காங்க. இப்போ நான் போய் நம்ம வந்து ஒரு ஹிந்துவாக இருக்கும்போது நம்ம போய் ஒரு இஸ்லாமிய வீட்டில் போய் நம்ம வந்து ஒரு நட்பு ரீதியாக ஒரு பந்தம் இருக்கிறது. இப்போ அவர்களுடைய நிலைப்பாடு என்ன, அது கூட இருக்கக்கூடாதுன்னு ஒரு காலகட்டங்களை உருவாக்குவது தான் இந்த ஆட்சியினுடைய நிலைப்பாடு மட்டும் கிடையாது, அவருடைய தொலைநோக்கு பார்வையும் அதுதான். ஒரு இந்துத்வாவை கையில் வைத்துக் கொண்டு இந்துக்கள் அல்லாத மக்களை துன்புறுத்தி அதில் அவர்கள் ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு கட்சி தான் இந்த பாஜக. அந்த சர்வாதிகார ஆட்சியை முறியடிப்பது வரப்போகும் தேர்தல்கள் வெட்ட வெளியாக தெரியும். கண்டிப்பாக. அப்போ 2021 எலெக்ஷனில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக. நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த எலெக்ஷனை பற்றி? நம் தமிழ்நாடு மக்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எங்கெல்லாம் தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ, நடைபெறப் போகிறதோ, அனைத்து மக்களுக்கும் நான் ஒன்று தான் சொல்லுவேன், மக்கள் விரோத ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். மக்கள் ஆட்சியை கொண்டு வரும் கட்சிக்கு ஆதரவு தாருங்கள். மக்களை மக்களாக பார்க்கும் கட்சியை தேர்ந்தெடுங்கள். இதுதான் ஜனநாயக கடமை. ஒவ்வொருவரும் இந்த வாக்களிப்பதை தவறாமல் வாக்களிக்க வேண்டும். 100% வாக்குகள் அந்த வாக்கு பெட்டியில் நிரப்பினால் மட்டுமே நல்லாட்சி அமையும். சிந்தியுங்கள். கண்டிப்பாக மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள், அது நன்றாக தெரிகிறது. வரப்போகும் தேர்தல்களில் இன்று மக்கள் விரோத ஆட்சி செய்து கொண்டிருக்கும் கட்சிகளுக்கு பலத்த அடி கண்டிப்பாக உண்டு, அதை வாங்கிக் கொள்ளவும் அவர்கள் தயாராக இருக்க வேண்டும்.
ஆனால் இவ்வளோ உன்னோட டைம் ஒதுக்கி எங்களுக்காக நம்மளுடைய நேயர்களுக்காக நீங்கள் வந்து உங்களுடைய அரசியல் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி 2021 எலெக்ஷனில் உங்களுடைய ஆட்சி அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். தமிழ் கீக் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்கள்னா. மிக்க நன்றி. ரொம்ப மக்களுடன் மக்களாக இணைவது தான் ஒரு அரசியல் ஒரு பிரமுகரின் கடமை. அதை நீங்கள் முன்னிறுத்தி சென்று கொண்டிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. உங்களுடைய ஒரு தோழமைக்கும் மிக்க நன்றி. அதே போல மக்கள் வரப்போகும் தேர்தலில் ஒரு சரியான முடிவை எடுக்க வேண்டும் என்பதை ஒரு மிக தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக வைத்து நானும் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம். ஜெய்ஹிந்த். நன்றிண்ணா. நன்றி.